சாதிகளை கடந்து மதங்களை கடந்து நாங்கள் கைகுலுக்கி வாழ்கிற எங்களை வாழ வைத்த பெருநகரம் சென்னை, அதற்கு என்றும் நாம் நன்றி செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த ஊருக்கு நான் எப்படி முதல் நாள் வந்தேன் என்பதை உங்களிடம் இந்த இடத்தில் சொன்னால் சிறப்பாக இருக்கும். நான் ஒரு 1949 என் தந்தையால் உருவாக்கப்பட்ட ஒரு வள்ளுவர் படிப்பகத்தில் வளர்ந்த பிள்ளை. 8 மைல் 10 மைல் என்று போய் தலைவருடைய பேச்சுக்களையெல்லாம் கேட்டு அந்த வள்ளுவர் படிப்பகத்தில் கிடைத்த இதழ்கள் நூல்களையெல்லாம் படித்து அதிலிருந்து குறித்த தமிழ் ஆர்வத்தில் தமிழ்தான் படிக்க வேண்டும் என்று பிற்காலத்தில் வந்தேன். ஆனால் நான் முதன் முதலில் சென்னை வந்த வரலாறு, நான் சொன்னாலும் அது ஒரு சிறப்பாக இருக்கும், யுகபாரதி சொன்னாலும் அது ஒரு சிறப்பாக இருக்கும். இதே போல் ஒவ்வொருவரும் சென்னைக்கு வந்த முதல் நாளையே ஆனந்த விகடனில் தொடராக எழுதினால் அது இன்னும் இன்னும் சிறப்பாக இருக்கும். காதல் படிக்கட்டுகளைப் போல அப்படி நான் வந்தது எதற்காக வந்தேன் என்றால், 1968 அண்ணா அவர்களுடைய ஆட்சியில் உலக தமிழ் மாநாடு நடந்தது. அப்போது எங்கள் ஊரில் தொலைக்காட்சி வரவில்லை. அந்த பஞ்சாயத்து ஊராட்சி மன்றத்தில் ஒரு வானொலி பெட்டி மட்டும்தான். அதிலே கலைஞர் வர்ணனை தருகிறார். இதே அண்ணா சரையில் தான் அதோ ஔவையார் ஊர்தி வருகிறது என்று சொல்லி அதை சொல்ல, அடுத்து கம்பன் ஊர்தி வருகிறது என்று சொல்ல, அடுத்து வள்ளுவர் ஊர்தி வருகிறது என்று சொல்ல, அந்த வர்ணனைகளை கலைஞருடைய குரலில் கேட்க 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 அந்த தலைவருடைய பேச்சை கேட்ட ஒரு பிள்ளை, அந்த கால் சட்டை நாட்களிலேயே தமிழ் ஊறிய ஒரு பிள்ளையாக நான் எப்படியும் சென்னைக்கு போக வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆனால் வீட்டில் விடமாட்டார்கள். ஒரு 5 பேர் போயிருந்தால் அதனோடு நானும் வந்திருக்கலாம். நான் என்ன செய்தேன் தெரியுமா? கசங்கலான என்னுடைய 2-3 கால் சட்டையையும் சட்டையும் எடுத்து ஒரு பைக்குள்ளாக போட்டு நான் கம்மாவரம் போய் இதை நான் சலவை தீர்த்தி விட்டு வருகிறேன் அம்மா என்று சொல்லிவிட்டு, என் அம்மா அடுக்கு பானையில் கம்மம் பானையில் வைத்திருந்த 15 ரூபாயை அவர்களுக்கு தெரியாமல் திருடிக்கொண்டு தெருவுக்கு வருகிறேன். ஒரு 2 மாட்டு வண்டி வேகமாக போகிறது. நான் போவதற்குள்ளாக என்னை பிடித்து விட்டால் என்று அந்த 2 வண்டிக்கு மேல் ஏறி சாலைக்கு வந்து பேருந்து பிடித்து தொடர் வண்டி ஏறி, பழக்கமில்லாத இந்த பிள்ளை அந்த தொடர் வண்டியில் ஏறி இதே இந்த 15 மாடி இருக்கிற அந்த எழும்பூரிலிருந்து இங்கே தான் முதலில் வந்தேன். வந்தவுடன் இங்கே இருக்கிற இந்த காகிதம் இல்லை, மகளிர் கலைக்கல்லூரி, அந்த அரசு ஆண்கள் கலைக்கல்லூரி, அதில் என்னோடு உயர்நிலையில் படித்த அசோக் என்ற தம்பி இருந்தார். அவனிடம் என் பைகளை கொடுத்து விட்டு அங்கே இருந்த நார்த்தங்காய்களை சாப்பிட்டு, ஏனென்றால் நான் எடுத்து வந்தது 15 ரூபாய், திரும்பவும் போக வேண்டும் என்பதற்காக அவனிடம் இதை வைத்துவிட்டு புறப்படுகிற போது எனக்கு பணம் கொடுக்கிறாய் என்று சொல்லி அப்படி வந்து இந்த சிலைகளையெல்லாம் நடந்து 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 போய் பார்த்து கால் வீங்கி ஐநாவரத்தில் இருந்த என்னுடைய அண்ணன் ஆறுமுகம் அவர்கள்கிட்ட தேடி போக, அங்கே எங்கள் அம்மா சொல்லுகிறார்கள், உன்னை தேடித்தாண்டா அண்ணன் போயிருக்கிறான் என்ன என்ன அப்படின்னா, உங்கள் அண்ணன் எழுதியிருக்கிறான், எங்கள் பங்காளி விட்ட அண்ணன் இங்கே இருந்தார், உங்கள் அண்ணன் எழுதியிருக்கிறான், அவன் இங்கே காணும், அவன் புறப்பட்டு அங்கே தான் வந்திருப்பான் என்று சொல்ல, 1968 நடந்த உலக தமிழ் மாநாட்டு அந்த ஒலிவாங்கியில் கடலூர் மாவட்டம் சூக்கீனூரைச் சேர்ந்த மதியழகன் எங்கிருந்தாலும் மாநாட்டில் இந்த வரவேற்பறைக்கு வர வேண்டும் வர வேண்டும் வர வேண்டும் என்று 68 என்னுடைய மதியழகன் என்ற பெயர் இந்த சென்னையில் ஒலிக்கப்பட்ட அந்த வாழ்க்கை. அந்த கடைசி நாளில் அண்ணா அவருடைய உரை, எம்ஜிஆர் அவர்களுடைய உரை, கலைஞர்களுடைய உரை, அதிலும் அண்ணா அவருடைய உரை காலத்தால் மறக்க முடியாத உரை. அந்த முதல் முறை வந்த அந்த வாழ்க்கையை இன்றைக்கு அண்ணா சாலையில் வருகிற போது நான் அசை போட்டேன். இப்பொழுது மதியழகன் எங்கிருந்தாலும் வருக என்று அழைத்தார்கள். அப்படித்தான் விஜயராணி அம்மா அவர்களும் நட்பழகோடு, அறிவுமதி நீ எங்கிருந்தாலும் என் நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று அழைத்தார். அந்த அழகிற்குள்ளாக கடந்த ஆண்டும் எங்களைத்தான் அழைத்தார்கள். அதிலிருந்து உங்களுக்கு ஒன்று புரிகிறது, அவர்கள் நட்பையும் மாற்றிக்கொள்பவர் இல்லை, உறவையும் மாற்றிக்கொள்பவர் இல்லை என்பதை அழைப்பதழை பார்த்தாலே நீங்கள் புரிந்து கொள்ளலாம்.
எனவே அந்த ஆழமான அன்பையும் அந்த தாய்மையையும் உள்ள அவர்களுடைய தாய்மைக்காகத்தான் நான் 11 மாதமாக சென்னையை தொடாமல் இருந்தவன். அவருடைய அன்பின் அழைப்பை ஏற்றுத்தான் இங்கே வந்திருக்கிறேன். கடந்த முறை அவர் எழுதிய நூல், இந்த முறை அவர்கள் எழுதியிருக்கிற நூல், இரண்டிற்கும் இடையே அவ்வளவு அழகான ஒரு மலையேறுகிற முயற்சியில், அதுவும் அந்த கும்மிடி பக்கத்தில் ஒரு மலை இருக்கிறது. என்ன மலை? அது குரங்கனி. அந்த குரங்கனி வந்து அடிவாரம், அதற்கடுத்து நடு சென்ட்ரல் என்று ஒன்று இருக்கும், அதற்கடுத்து டாப் ஸ்லீப் என்று ஒன்று இருக்கும். 3 அடுக்குகள் இருக்கும். நான் அதில் 1.8 கிலோமீட்டர் நடந்து ஏறிவிட்டேன். அதற்கடுத்து என்னுடைய நண்பர்கள் சேதுகுமணன் என்ற என் அன்பு தம்பி, இதுவரை போதும், இனி உன் வயது ஒத்துக்கொள்ளாது, எனவே குதிரை மேல் ஏறு என்று சொல்லி 8 கிலோமீட்டர் என்னை குதிரையில் அழைத்து போய் உயரத்தில் சேர்த்தார். அப்படி கடந்த முறை நீங்கள் குரங்கணியில் இருந்தீர்கள், இந்த புத்தகத்தில் நீங்கள் சென்ட்ரலை சேர்ந்திருக்கிறீர்கள், அதுவாவது நடு இடத்தை சேர்ந்திருக்கிறீர்கள். அடுத்த நூல் வெளியீட்டு விழாவில் உங்களுடைய டாப் ஸ்லீப், உங்களுடைய சிகரம் தொடுகிற அந்த தமிழை நாங்கள் சந்திப்போம் என்ற அந்த உணர்வோடு நான் இந்த கவிதைகளுக்குள்ளாக சில சொல்லி விடைபெற இருக்கிறேன். நீ குறிப்பெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டியன்னா அப்படின்னு கேட்டா யுக பாரதி, இது நட்பிற்கும் காதலுக்குமான இடைவெளியில் நடக்கும் ஒரு காதல் சடுகுடு கவிதை விளையாட்டாக இந்த நூல் அமைந்துள்ளது. நட்புக்கும் காதலுக்கும் இடையில் நடக்கின்ற ஒரு கவிதை சடுகுடு விளையாட்டுத்தான் இந்த நூல். இது எனக்கு, நான் எப்பொழுதுமே வந்து காதலை விட காமத்தை விட நட்பைத்தான் மிகவும் பெரிதாக மதிப்பவன். இந்த உலகம் நட்பால் வாழ்கிறது என்பதைத்தான் நான் சொல்லுவேன். என் சொந்த ஊருக்கு போகிற போது கூட என் பங்காளிகள் என்னை படுத்துகிற பாடு இருக்கிறது. சாதி சாதி என்று தூக்கி கொண்டு அலைகிறீர்களே, என் ஊரில் வாருங்கள், காரி துப்புவீர்கள். ஒரு அங்கல இடத்திற்காக நான் ஒரு சந்தன மரம் நட்டால் பக்கத்தில் தைல மரம் நடுகிற பங்காளி தம்பிகளை சந்திக்கின்ற வாழ்க்கைக்குள்ளாகத்தான் நான் கவிதைகளை எழுதி கொண்டிருக்கிறேன். அந்த இடத்தில் நட்பு என்பது, என் பெயரே நட்புதான், பெரும்பகுதி பேருக்கு தெரியும். ஆனால் விஜயராணி அவர்களுடைய நட்பு குழுமத்திற்கு சிலருக்கு தெரிய வாய்ப்பில்லை. என் இயற்பெயர் மதியழகன், என் நண்பனின் பெயர் அறிவழகன். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் எங்களை தேடி வருகிறவர்கள், அறிவுமதியை பார்த்தீங்களா, அறிவுமதியை பார்த்தீங்களா என்று 2 நண்பர்களையும் இணைத்து கேட்ட சூழலில் தான் அந்த அறிவுமதி என்ற பெயரே, அண்ணாமலை பல்கலைக்கழகத்து என் நண்பர்களால் உருவாக்கிய அந்த பெயர் என் நட்பின் அடையாளம். நட்பு காலம் என்று ஒரு நூல் எழுதினேன். பேருந்து நிறுத்தத்திற்கு சற்று தள்ளி நின்று பேசுகிறவர்கள் காதலர்கள், பேருந்து நிறுத்தத்திலேயே நின்று பேசுகிறவர்கள் நண்பர்கள். காதலனோடு பேசிக் கொண்டிருக்கையில் தாவணியை சரி செய்தேன், நண்பனோடு பேசிக் கொண்டிருக்கையில் தாவணியை சரி செய்தான். அண்ணனை விடவா ஒசத்தி உன் நண்பன் என்று கேட்டாள் அம்மா, உன்னை விடவும் என்றேன் நான். என்னை தாயாக்கியவன் கணவன், எனக்கு தாயாகியவன் நண்பன். இந்த கைத்தட்டல்களை எல்லாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த முன் வரிகளை சொல்லி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். மிக உன்னதமான வரி, இப்படி வாழ்கிற அழகு என் அம்மாக்களுக்கு கிடைக்கவில்லை, என் அக்காள்களுக்கு கிடைக்கவில்லை. என் அம்மா சாகிறவரை கை நாட்டு, என் 2 அக்காள்களும் 5வது வகுப்புக்கு மேல் படிக்கக்கூடாது என்ற சமூக கட்டளையில் கல்வியை இழந்தவர்கள். இன்றைக்கு விஜயராணி அவர்கள் கல்வியை மட்டும் பெறவில்லை, சமூக கல்வியை பெற்றிருக்கிறார்கள். பச்சை மையில்
அதிகார நாற்காலியில் அமர்ந்து இந்த தமிழ்நாட்டை ஆளுகிற அந்த மைய சுழற்சி பல்லில் இவரும் ஒரு இன்றியமையாத பல் என்பது நாம் பாராட்டக்கூடிய ஒரு பச்சை மைக்காரி தான் நம்முடைய விஜயராணி என்ற என் உடன் பிறந்தார். ஆனால் அதில் யார் வேண்டுமானாலும் அமர்ந்து விடலாம். ஆனால் அம்பேத்கரின் பார்வையில், பெரியாரின் பார்வையில், பெண்ணிய சிந்தனையோடும் ஆண் பால் முப்பால் அப்பால் எல்லாவற்றையும் கடந்து அந்த நட்பு மொழி என்ற நூலில் எழுதினேன், என் மூளையோடு விவாதிக்க ஒரு மூளை வேண்டும். அது ஆண்பாலில் இருந்தால் என்ன, பெண்பாலில் இருந்தால் என்ன, மூன்றாம் பாலில் இருந்தால்தான் என்ன என்று எழுதினேன். இங்கே விஜயராணி அவர்கள் சொல்கிறார்கள், விரல்கள் தொட்டாய் துளிகூட விரசமில்லை அதில். எவ்வளவு அழகானவரே! விரல்கள் தொட்டாய் துளிகூட விரசமில்லை அதில். பெண் பெண்ணை தொடவில்லை, பெண் ஆண் தொடுதலைத்தான் அவர் சொல்லுகிறார். அதற்கு நான் ஒன்று எழுதியிருந்தேன் நட்பு காலத்தில், தொடாமல் பேசுவது காதலுக்கு நல்லது. நான் எழுதினது, தொடாமல் பேசுவது காதலுக்கு நல்லது, தொட்டு பேசுவது நட்புக்கு நல்லது. தொடுதலின் வழியே கசியும் அர்த்தங்களை எந்த மொழி பேசிவிடும்? ஒரு ஆணும் பெண்ணும் நீங்கள் கை குலுக்குகிற போது அந்த ஆண் காதலோடு தொடுகிறானா, நட்போடு தொடுகிறானா, காமத்தோடு தொடுகிறானா என்ற தொடுதல் உணர்வை உணர்ந்த பெண்ணிய சமூகம்தான் இன்றைக்கு ஆணுக்கு நிகராக நாங்களும் ஆட்சி செய்ய முடியும் என்ற அந்த உணர்வில் இன்றைக்கு ஆண்களையே நடுங்க வைக்கின்ற நாற்காலியாக விஜயராணி அவர்களுடைய அந்த பணி நிமித்தமாக அவருடைய பணிகள் அவ்வளவு சிறக்க, ஒரு நாளைக்கு அவர்கள் எத்தனை முறை கையெழுத்து போடுகிறார்கள் என்பதை நான் ஒரு மணி நேரம் அமர்ந்தேன். என்னிடம் ஓரிரு வார்த்தை தான் அவரால் பேச முடிந்தது. மற்றபடி கொண்டு வந்த அந்த துணையர்கள் நீட்டுகிற அந்த தாள்களில் ஒரு குதிரை ஓடுகிற சத்தத்தை போல எனக்கு பெருமிதமாக இருந்தது. இதையெல்லாம் பெரியார் பார்த்திருந்தால் கண்ணீர் விட்டு உங்களை கைகுலுக்கி மகிழ்ந்திருப்பார். எல்லாரும் நினைக்கிறாங்க பெரியார் வந்து கடவுள் இல்லைன்னு சொன்னாரு, கடவுள் இல்லைன்னு சொன்னாரு. அப்படிலாம் அவர் கடவுள் இல்லைன்னு சொல்லல, கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லல. தாய்மார்களே, எல்லோரும் கோயிலுக்கு போங்கள் என்று தாழ்த்தப்பட்டவர்களையும் பிற்படுத்தப்பட்டவர்களையும் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களையும் கோயிலுக்குள் போங்க போங்க என்றுதான் எங்களை போங்க சொன்னார். நாங்க போனோம், வராதே அங்கே நின்னுக்குவோ. பெரியார் போங்கன்னாரு, வாங்கோன்னு சொல்லியிருந்தீங்கன்னா வரலாற்றுல எந்த பிரச்சனையுமே வந்திருக்காதய்யா. ஐயப்பன் கோயில்ல ஆட்சி அதிகாரத்தில் ஒரு பெண் உட்காரலாம், ஆலயத்தில் ஒரு பெண் போய் மணியாட்ட கூடாதா? என்ன அந்த பெண்ணுக்கு மணியாட்ட தெரியாதா, சக்தி இல்லையா? இல்லை, எல்லாம் பெண்கள் சிரிக்கிறீங்க, ஒத்துப்பீங்களா தெரியல. அதனால் பெரியார் கோயிலுக்கு போங்கள் என்று தான் சொன்னார், வராதே என்று சொன்னவர்கள் தான் இந்த பொம்புகளை இங்கே இழுத்து கொண்டு வந்து இன்னும் நம்மை இழிவு செய்து கொண்டிருக்கிறார். சரி, அதை விடுங்கள். அவர் பெண்களை படிக்க சொன்னார், தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களாக பெண்கள் மட்டுமே பணியாற்ற வேண்டும் என்று சொன்னார், காவல்துறையில் சேர வேண்டும், இராணுவத்தில் சேர வேண்டும் பெண்கள் என்று சொன்னார். நாங்கள் ஆண்கள் கூட அவரை குறைத்து மதிப்பிடலாம், பெண்களே நீங்கள் இன்றைக்கு ஒவ்வொரு நாற்காலியிலும் நீங்கள் அமர்ந்திருக்கிற இந்த நாற்காலிகள் எல்லாம் பெரியாரும் அம்பேத்கரும் கொடுத்த நாற்காலிகள். மகளிர் பள்ளி, ஒவ்வொரு பள்ளியும் அது பெரியாரையும் அம்பேத்கரையும் தான், காமராசரையும் இங்கே சேர்த்துக்கொள்ள வேண்டும். அவர்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு தான் உங்கள் மகள்களை உங்கள் மகளிர் பள்ளியிலும் கல்லூரியிலும் சேர்க்க வேண்டும். ஆனால் எனக்கு அதிலும் உடன்பாடு இல்லை. ஏனென்றால்
இந்த விரல்கள் தொட்டாய் துளி கூட விரசமில்லை அதில் என்று சொல்லுகிற இதிலிருந்து எடுத்து நான் அதை சொல்லுகிறேன். ஆண்கள் பள்ளி, பெண்கள் பள்ளி, ஆண்கள் கல்லூரி, பெண்கள் கல்லூரி என்று இருக்கிறவரை வாழ்க்கை மிக மிக அசிங்கமானது, மிக மிக அநாகரிகமானது என்பதை நான் தயவு செய்து பெற்றோர்களே உங்களுடைய மனதில் நான் பதிவிடுகிறேன். நம் வீட்டில் பிறக்கிற ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள், ஒரே ஊரில் ஒரே தெருவில் ஆண் பிள்ளைகளாக பெண் பிள்ளைகளாக முதுகில் உப்பு மூட்டை தூக்கி கொண்டு ஓடுகிற பிள்ளைகளை என்னுடைய ஊரில் பார்த்து விட்டுத்தான் வருகிறேன். இங்கே ஒரு திருமணம் நடக்கிறது என்று இரண்டு பொம்மையை வைத்துக் கொண்டு திருமணம் நடத்துகிற அந்த ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தைகளையும் வந்து எங்களுக்கு மலதூவி வாழ்த்துங்கள் என்ற கூட்டாஞ்சோறு அந்த வாழ்க்கைக்குள்ளாகவும் நுழைந்து விட்டுத்தான் இங்கே வந்து நிற்கிறேன். எனவே நம்முடைய ஊரிலும் தெருவிலும் ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் அழகழகாக விளையாடி கொண்டு பால் வேறுபாடுகளின்றி அவர்கள் வளர்கிற சூழ்நிலையில் அவர்களை கொண்டு போய் ஆண் பள்ளி, பெண் பள்ளி, பள்ளி என்றால் ஆண்களும் பெண்களும் சேர்ந்து படிக்க அந்த வாழ்க்கை தான் நாகரிகமான வாழ்க்கை. அதற்குள்ளாதான் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சிக்கல் வராமல் இருக்கும். அந்த பால் வேறுபாடுகளற்று ஒரு பண்பாட்டு விழுமியங்கள் மெல்ல மெல்ல படரத் தொடங்கும். அதைத்தான் என்னுடைய ஒரு நட்பு காலத்தில் எழுதினேன். என் வீட்டிற்கு தள்ளி இரண்டாவது தெருவில்தான் மகளிர் கல்லூரி இருக்கிறது. ஆனாலும் என் அப்பா என்னை 2 மணி நேரம் பேருந்தில் அழைத்து போய் ஆண்கள் பெண்கள் இணைந்து படிக்கும் கல்லூரியில் என்னை சேர்த்துவிட்டு மகிழ்ச்சியோடு திரும்பி கொண்டிருக்கிறார் என்று ஒரு மகள் சொல்வதாக நான் எழுதினேன். அந்த சமூகம் வளர்வதற்காகத்தான் விஜயராணி அவருடைய இந்த கவிதை முழுக்க காதல் நட்பு என்று இருந்தாலும் ஒரு பெண்ணிய விடுதலை உணர்வோடு அந்த நட்பை போற்றுகிற அந்த அழகுதான் இந்த புத்தகத்தின் முதல் வெற்றியாக நான் பார்க்கிறேன். காதல் கோடு தாண்டி ஒரு கல்வன் போல் உள் புகுந்திட நட்பு நெஞ்சை விட்டு நெடுந்தூரம் நகர்ந்து போனது என்று சொல்லுகிறார். பேசுவதும் சிரிப்பதும் எனக்கு காதலாய் தெரிய நான் பேசுவதும் சிரிப்பதும் மட்டும் உனக்கு நட்பாய் தெரிகிறது. காதலனோடு பேசி கொண்டிருக்கையில் இது என்னுடைய இது நான் ஒன்று எழுதினேன். தனித்த அறையில் ஒரு பெண் சொல்கிறார், எனக்கு எப்போ முதல்ல காதல் வந்தது அப்படிங்கிறத சொல்கிறார். இது எல்லாமே இந்த விரல்கள் தொட்டாய் துளி கூட விரசமில்லை அதில் என்ற அதிலிருந்து தான் நான் என்னுடைய கவிதைகளையும் ஒப்பிட்டு ஒப்பிட்டு ஒரு கண்ணாடிக்குள் முகத்தை பார்க்கிற அந்த அழகில் நான் என் கவிதைகளையும் இதில் இணைத்து பார்க்கிறேன். தனித்த அறையில் தொடுவதை தவிர்த்தாய், கூட்ட நெரிசலில் தொட்டிட தவித்தாய், அங்கேதானடா உணர்ந்தேன் உன்மீதான என் காதலை. தனித்த அறையில் அந்த ஆண் அந்த பெண்ணை தொடவில்லை, ஆனால் ஒரு கூட்ட நெரிசலில் இது ஏழு என்று தொட்டு அதை நிரூபிக்கிற ஆண்மையோடு இருந்தான். இவன் தானடா எனக்கு காலம் காலமாய் என்னுடைய நண்பனாய் காதலனாய் என் காமத்திற்கும் உரியவனாய் இவன் தான் இருக்க வேண்டும் என்று நான் அந்த இடத்தில் தானடா உன்னை தேர்ந்தெடுத்தேன் என்று சொல்லுகிற அந்த அழகை உணர்ந்த அந்த உச்ச சிந்தனை மரபுதான் விரல்கள் தொட்டாய் துளி கூட விரசமில்லை என்று சொன்ன அந்த அழகு. மிக அழகாக அவர் ஊமைகளையும் அந்த அழகுகளையும் சொல்லுகிற பாங்கு, சுழலும் கடிகார முட்கள் என்னை மட்டுமா விழுங்கி கிடக்கிறது. எவ்வளோ அழகான சிந்தனை! சுழலும் கடிகார முட்கள் என்னை மட்டுமா விழுங்கி கிடக்கிறது, என்னையும் சேர்த்துத்தான் விழுங்கி கரைந்து கடந்து போகிறது. இப்படியே நீங்கள் இந்த நடையை இருக்க 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 அது டாப் ஸ்லிப் தான். கலப்படமற்றதாலேயே ஏற்கப்படாத என் நேசம், கலப்படம் அற்றதாலேயே ஏற்கப்படாத என் நேசம், உனது நட்டமா எனது நட்டமா? அதை நீங்கள் அந்த புத்தகத்துக்குள்ளே போய் கட்டாயம் நீங்கள் வாங்கி படித்து அதற்குள்ளாக நீங்கள் இன்னும் இன்னும் ஆணும் பெண்ணும் அந்த பால் வேறுபாடுகளற்ற நட்பில் நீங்கள் கரைந்து செழித்து வளர வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இவ்வளவையும் சொல்கிறேன். இன்னொரு அழகான கவித்துவமான அழகான வரி,
என்னை காட்டிலும் உன்னிடம்தான் பத்திரமாய் இருப்பேன். ரொம்ப அழகுமா, என்னை காட்டிலும் உன்னிடம்தான் பத்திரமாய் இருப்பேன் என்று சொல்லுகிற அழகு. விரல்கள் இருக பற்றி விலகிடாமல், வெகு தொலைவில் கிடக்கிறோம் நாம் வெவ்வேறாய். அழகு அழகு அழகு. இன்னொரு சொற்றொடர், உதடுகள் கேட்டன. உதடுகள் எத்தனை? மேல் உதடு, கீழ் உதடு, இரண்டு உதடும் கேட்கிறது, பிரிந்திடலாமா என்று. நான் பாலுமிகந்தர் அவர்களிடம் பாரதிராஜா அவர்களும் பணியாற்றினேன். பாரதிராஜா அவர்கள் முகங்களிலும் உடல்களிலும் அந்த முகமொழிகளையும் உடல் மொழிகளையும் அந்தந்த கதாபாத்திரங்களுக்கு ஏற்ப மிக மாற்றி காட்டுகிற ஒரு வித்தைக்காரர். பாலுமிகேந்திரா உலக திரைப்பட மொழியை உள்வாங்கி அதனுடைய வெளிச்ச அழகையும் அதனுடைய அந்த குளோசப் என்று சொல்கிற நெருங்கிய அந்த காட்சிகளையும் அவர் எடுக்கிற பொழுது, அச்சனா அந்த இடத்துல கொஞ்சம் உதட்டை மட்டும் திறந்துக்க என்பார். அந்த ஒளி கூறி நெருங்கி நிற்கிறது, அப்போ அந்த உதடுகளை மெல்ல திறந்தாலே அதற்குள்ளாக ஒரு உணர்ச்சி அந்த முகபாவத்தில் வரும் என்பதும், அந்த கண்களை இப்படி கீழே பாரு, அவன் உரையாடல் பேசிக்கிட்டே இருக்கட்டும், என்ன நான் சொல்கிறது புரியுதா, அந்த சொல்லி முடிக்கிறான்ல, அப்போ அப்படியே மேலே பாரு. நெருங்கிய படப்பொறிக்கு அருகில் இந்த கண்கள் மட்டும் இப்படி இமைகள் மூடி இப்படி திறந்து பார்க்கிற போது, அந்த எதிரில் பேசுகிற அந்த உரையாடலை அது உள்வாங்குகிற போது, அந்த கதையின் அந்த உள் உணர்வுகளை நமக்குள்ளாக கடத்துகிற முயற்சிகளில் அந்த இமைகள் கீழே விழிகள் மறுபடியும் இமை திறந்து மேலே என்று விரிகிற அந்த அழகு. அதை போல இவரும் ஒரு இயக்குநராக உதடுகள் கேட்டன பிரிந்திடலாமா என்று, இது இரண்டு பேரும் பிரிந்திடலாமா என்கின்ற அந்த சொல்லாடலாகவும் இருக்கிறது. ஆனால் ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு கணவனும் மனைவியும் இணைகிற அந்த உணர்வின் நேரத்தில் உச்சத்திலும் இந்த வார்த்தைக்கான அடர்த்தியான அர்த்தம் உதடுகள் கேட்டன பிரிந்திடலாமா என்று என்பதையும் நீங்கள் உணர்ந்து மகிழ்ந்து இந்த கவிதை தொகுப்பு நடுக நட்பு காதல் உழைந்து கிடக்கிறது. நீங்கள் நுழைந்து மகிழுங்கள். நன்றி, வணக்கம்.